வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, சந்திரமுகி திரைப்படத்தோடைய இரண்டாவது பாகம் எப்படி இருக்கு. வாங்க இந்த திரை விமர்சனத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் சிம்ல அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சந்திரமுகி 2 திரைப்படம் சாதித்ததா? சந்திரமுகி ரசிகர்கள் ஹாப்பியா? ட்விட்டர் விமர்சனம் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பி வாசு இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ், கங்கனா ரணவ், லட்சுமி மேனன், வடிவேலு, ராதிகா சரத்குமார், மகிமா நம்பியர், சிருஷ்டி உள்ளிட்டோர் பலரும் நடிப்பில் உருவாகியுள்ள சந்திரமுகி 2 இன்று உலகம் முழுவதும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு பெற்று வருகிறது. சந்திரமுகி படத்தில் ரஜினிகாந்த், நயன்தாரா, ஜோதிகா, பிரபு, வடிவேல், ஷோன் சூட், நாசர் என பல நட்சத்திரங்கள் பட்டாளமே நடித்திருந்தாங்க முதல் பாகத்தில். இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தோட இரண்டாம் பாகம் உருவாக போகுது என்று கேள்விப்பட்டனே ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஹாப்பியானாங்க. இதில் ரஜினி இருப்பாரா இல்லை அந்த நடிகர் இருப்பாங்களா என்று நிறைய பேத்துக்கு குழப்பம் ஏற்பட்டது. இதனால் பார்த்தீங்கன்னா, இந்த நடிகர்கள் யாருமே இல்லை, புதியதாக நடிகர்கள் தேர்ந்தெடுக்க போவதாக அதிகாரப்பூர்வமாக படக்குழு அறிவித்திருந்தாங்க. இந்த நிலையில் சந்திரமுகி 2 படத்தில் ஏகப்பட்ட ஆர்டிஸ்டுகளை பயன்படுத்தி பி வாசு இயக்கியுள்ளார். படம் ரசிகர்கள் ஹாப்பியாக இருக்காங்களா இல்லையா என்கிற விமர்சனத்தை இந்த பதிவில் வாங்க பார்க்கலாம். ஹான்ஸ்டன் சொல்லணும் போனோம்னா, இரண்டாவது படத்தை இன்னைக்கு மொத்த படமும் நல்லா இருக்கு. அதிலும் இரண்டாவது பகுதியில் வரும் கங்கனா ரணவ் நம்மை சந்திரமுகி களத்துக்கே கூட்டிக் கொண்டு சென்று கலக்கிட்டாங்க. அவர்களோட நடிப்புக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் என சந்திரமுகியின் தீவிர ரசிகர் தனது விமர்சனத்தையும் பதிவிட்டுள்ளாங்க. கங்கனா ரணவ் பார்த்தீங்கன்னா, பாலிவுட்டில் இருந்து ஹாலிவுட் வரை சோசியல் மீடியாவில் களமிறங்கி விட்டாங்க. போலத்தான் தெரிவிக்கிறாங்க பிளாக்பஸ்டர் திரைப்படம் என்றும், சந்திரமுகியாக கங்கனா ரணவ் கண்களை உருட்டி மிரட்டி காட்சிகள் ஃபியூர் குயிஸ்மாக என கொண்டாடி வருகிறாங்க ரசிகர்கள் என்று பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலம் விமர்சித்திருக்காரு. கங்கனா ரணவத்தின் பிரசன் தான் இந்த படத்திற்கு மிகப்பெரிய பிளஸ் என்றும், இரண்டாவது பாதியில் சந்திரமுகியின் ஆட்டம் தான் தாறுமாறாக உள்ளது என ரசிகர்கள் கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. ஆஸ்கர் வென்ற கீரவாணியின் பிஜிஎம் இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலமாக உள்ளது என இந்த ரசிகர்கள் பாராட்டி சந்திரமுகி 2 படத்திற்காக விமர்சனம் எழுதியுள்ளார். சந்திரமுகி 2 திரைப்படம் பார்த்தீங்கன்னா, கங்கனா ரணவத்தின் நடிப்புக்கு மட்டுமே இந்த திரைப்படம் ஓடும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, வடிவேலுடைய காமெடிக்காக. சந்திரமுகி படத்தின் வடிவேலு காமெடி தான் இரண்டாம் பாகத்தில் வடிவேலு தனது சரவெடி காமெடிகளை கட்டவிழித்துள்ளார். ராகவா லாரன்ஸ் நடிப்பு இடைவேளை ட்விஸ்ட் என அட்டகாசமாக முதல் பாதி படம் பட்டையை கிளப்பி இருக்கிறது என நெட்டிசன்கள் சந்திரமுகி 2 படத்துக்கு வரவேற்பு கொடுத்து வராங்க. ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவருடைய நடிப்பு பெரியதாக இல்லை, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவர் எப்பயும் போல நடிச்சிருக்காரு. ரஜினி அளவுக்கு நடிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டு வராங்க. இந்த திரைப்படம் கங்கனா ரணவத்துக்காகவே பார்க்கலாம் என்று நிறைய பிரபலங்கள் விமர்சனம் வச்சிருக்காங்க. சந்திரமுகி 2 திரைப்படம் மனது மக்கள் ஒரு தடவை பார்க்கலாம் என்று ரசிகர்கள் தொடர்ந்து விமர்சனம் வைத்துள்ளார். படக்குழு ரொம்ப அப்செட் ஆகி போயிருக்காங்கன்னு என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.